ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து கோழி சேவல்லாம் வந்து தை பிறந்ததுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக வந்து போன முந்தானேத்துன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை கொடுத்துட்டோம் எல்லாமே. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க, இந்த முறையில் அடுத்த முறை அல்லது அதுக்கு அடுத்த முறைக்குள்ளே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் நாங்களும் கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்குறேன், நான் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம எந்தெந்த கோழியில் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஒரு ஸ்டேஜில் இருக்கிற கோழியில் மட்டும்தான் கொடுத்தோம். மற்றபடிக்கு குஞ்சு கோழின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுத்து சொட்டையாக இருந்தது இல்லைங்களா, அந்த கோழியை மட்டும்தான் கொடுத்தோம். மீதி எல்லாமே அந்த கோழிகளை மட்டும்தான் கொடுத்தோம், சேவல் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா சேவலெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுவும் இல்லாமல் சேவலோட ரேட் பார்த்தீங்கன்னா கோழியோட ரேட்டை விட இன்னொரு 50 ரூபா கிலோவுக்கு 50 ரூபா கிடைக்கும். அப்புறம் கோழி ஒரு 2-3 கிலோக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே போனால் முட்டை ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுவே சேவல் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வரைக்கும் வரும் அதிகபட்சம். அப்புறம் அதனால பார்த்திங்கன்னா சரி சேவல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கோழியெல்லாம் மட்டும் கொடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 8 கோழி குஞ்சு, சின்ன கோழி குஞ்சு, ஒரு 4 மாதத்து கோழி குஞ்சு வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நங்கையா பையன்கிட்ட வாங்கியிருந்தோம். 2 கோழி குஞ்சு சேர்ந்தது 1 கிலோ 50 கிராம் வந்துச்சுங்க. நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா கோழி வந்து உயிர் எடை வந்து கிலோ 400-450 வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு பிடிக்கிறாங்க கோழி. அதுவே சேவல் பார்த்திங்கன்னா 550-600 வரைக்குமே பிடிக்கிறாங்க. அதுவும் சண்டை சேவல் அப்படின்னா இன்னும் ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு பிடிச்சதில்லை. 500 ரூபா வந்து கோழிக்கும், 550 ரூபா வந்து சேவலுக்கும் பிடிக்கிறாங்க. அதாவது கறிக்கடைக்காரங்க நம்மக்கிட்ட பிடிக்கிற ரேட்டு, அதுவே அவங்கக்கிட்ட வேறு மாதிரி ரேட் இருக்கும். உங்களோட ஊர்லலாம் வந்து நாட்டுக்கோழி என்ன ரேட்டுக்கு போகுது, தோட்டத்துலலாம் பிடிச்சாங்கன்னா என்ன ரேட்டுக்கு பிடிக்கிறாங்க, கடையில் எப்படி விற்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இந்த கோழி குஞ்செல்லாம் தான் பார்த்திங்கன்னா மருமகங்கிட்ட வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒன்று மட்டும் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. அதை வந்து திருப்பியும் அதோட கூட்டத்தோடு சேர்த்துறக்கு ரொம்ப படாத பாடு பட்டு தான் சேர்த்துற மாதிரி இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒரு குட்டி கூட மட்டும் நான் போறேன். தனியா நிக்கிறியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு அங்கிருந்து ஒடியாரன். பா 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 போ, அப்படியே போ, அவங்களாம் அங்கதான் நிக்கிறாங்க. போ சரி போ. வச்சுக்கலாமா? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. சரி போகலாம். அட பாவிடே, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு 4 நாய்க்குட்டி ஆகிடுச்சு. சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 5வது நாய்க்குட்டி. ரோட்டில் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தூக்கிட்டு வந்து வச்சுருவாங்க. ஒன்று தெரிஞ்சவங்க யாருக்காவது கொடுத்துருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே சாப்பாடு விட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருவோம். நம்மளே வச்சுக்கலாம் மடி தங்கா. மாடு இல்ல பால் இல்ல, எல்லாத்தையும் வாங்கி ஊத்தோனு. நீ வச்சுக்கிறியா? சரி சூப்பர். சரி சரி, வீடு ஓப்பன் பண்ணி பிஸ்கட் எடுத்து வர. சரியா? சரி அடிக்குட்டி. ஓ சுச்சு ஓ.